விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் 23 தேதியிலிருந்து செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை, மகிழ்ச்சிகளை, இன்பங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்துமில்லை. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் நுழைந்து நீண்ட மாதங்களுக்கு பயணிக்கப் போகிறார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என பல மாதங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணிக்கப் போகிறார். இந்த காலகட்டங்களில் நவம்பர் டிசம்பர் வரையில் நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதற்கு பிறகு வக்ரநிலை பெற்று, பிறகு வக்ரம் நிவர்த்தி பெற்று, பின்னர் மீண்டும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்குள் நுழைவார். அதற்குள் இந்த சில மாதங்களில் நீண்ட மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். எனவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அதிரடியாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க கிரக சஞ்சார அமைப்பாக கருதப்படுகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசியின் அதிபதி என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெற்றாலும் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை இனிதாக நிறைந்து கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குவார். அதில் ஒரு இடமும் தற்போது இல்லை என்றாலும் கூட செவ்வாய் பகவான் அதிக அளவிலான கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஜென்மம், அஷ்டமஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் போன்ற 3 இடங்களிலும் தற்போது சஞ்சரிக்கவில்லை என்பது மட்டுமில்லாமல் இந்த 3 இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு செவ்வாய் பகவான் விலகி 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள், பிரச்சனைகளை விலக்கிவிடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறார். உத்வேககாரகன், சகோதரகாரகன், மங்களகாரகன், பூமிகாரகன் என்று பல்வேறு விதமான பெயர்களில் அழைக்கப்படுகிறார். செவ்வாய் பகவான் இவ்வாறாக அழைக்கப்படுவதற்கான காரணம் எந்த செயலை செய்தாலும் அதை அபரிவிதமான வேகத்துடனும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை, உத்வேகங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக செவ்வாய் இருப்பதால் உத்வேககாரகன் என்று அழைக்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் திருமணம் உள்ளிட்ட எந்த வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றாலும் அதில் செவ்வாய் பகவானுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் சாதகமாக இல்லை என்றால் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் நடைபெறுவதில் பல சிக்கல்கள், சிரமங்கள், தாமதங்கள், தடைகள் உருவாகலாம். எனவேதான் மங்களகாரகன் என்று செவ்வாய் பகவானை போற்றப்படுகிறது. உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்க வேண்டும் அல்லது உங்களுக்கென தனியாக அசையும் அசையா சொத்துக்கள் உருவாக வேண்டுமென்றால் அதில் பூமிக்காரரான செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான இடங்களில் தன்னுடைய ஆளுமையை, அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அருமையான கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாய் தற்போது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருப்பது கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக சஞ்சார அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக நிறைந்து கிடைக்கிறது. எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான லாபங்கள் கிடைக்கும். விலகி சென்றவர்கள் உங்களுடைய உண்மையான நோக்கத்தையும் நிலையையும் புரிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் சேர்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகுவதால் மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள், தீராத நோய்கள் என உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எதிர்பார்த்ததை விட உடல்நலத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான குருபகவான் மற்றும் வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியும்.
அந்த விதத்தில் பார்க்கின்ற போது தற்போது செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 9 இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 3 இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் 4 இடமான சுகஸ்தானத்தையும் 12 இடமான செலவு ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8 இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருந்த போது பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை சந்தித்து கொண்டிருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிவரும் காலங்களில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ராசிக்கு 3 இடமான தைரியஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தங்குதடையுமில்லாமல் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார். ஏனெனில் செவ்வாய் பகவான் தன்னுடைய அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 4 இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவை அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 12 இடமான செலவு ஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் சுபவிரயங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மற்றும் பார்வைகளால் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாய் பகவான் உத்வேககாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். உத்தியோகம் சார்ந்த எல்லா விதமான விஷயங்களையும் விரைவாக துல்லியமாக ஸ்மார்ட் ஆக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எவ்வளவுதான் கடினமான பணியாக இருந்தாலும் கூட அந்த பணியை திறம்பட செய்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து வாரி வழங்குகிறார் செவ்வாய் பகவான். எனவே நீண்ட காலங்களாக சந்தித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உத்தியோகம் ரீதியாக நீங்குகிறது. கடினமான சவால் நிறைந்த பணிகளை கூட மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார். கடந்த காலங்களில் பல்வேறு விதங்களான அலைச்சல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இனிவரும் காலங்களில் அலைச்சல்கள் இல்லாமல் எல்லா காரியங்களையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய முதல் தர யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோகம் தொழில்துறை ரீதியான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து அமையும். இவ்வாறான வாய்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்கால நலன்களை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் செவ்வாய். அரசியல் சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய பங்களிப்பையும் ஆதிக்கத்தையும் அதிகமாக செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மக்களின் மனதை வெல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஆற்றல்களை அரசியல் மற்றும் கலைத்துறையில் கண்டிப்பாக இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் விவசாயம் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 9 இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் எந்தவிதமான குறையும் இல்லாமல் நிறைவாக கிடைக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. அக்கம்பக்கத்து நிலத்தார்களிடமிருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கால்நடை வளர்ப்பிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மற்ற ராசிக்காரர்களை விட இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிக அளவிலான நன்மைகளை பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகமும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இவ்வாறான நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளும் உடைத்தெறியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.